ஸ்ரீதர் சுப்ரமணியம் இந்த ஹேண்ட்ராய்ட் ட்ரைனிங் இவரும் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கிறார். ட்ரைமேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கிறார். பத்மஜி என்ன சொல்லுங்க ஸ்ரீதர், உங்களுடைய ஃபீட்பேக். இவருக்கு நம்ம மூணு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம், மூணுலேயுமே ஆஃபர் வாங்கிட்டாரு. ஸோ மூணாவது அட்டன் பண்ண அந்த கம்பெனி அவருக்கு ஆஃபர் நல்லா இருக்குங்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது இங்கே நான் ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப பயந்துலேயே தான் வந்தேன். ஏன்னா பேசிக் டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்சாலும் டென்த்து மார்க் கம்மியானதுனால எந்த கம்பெனியால ஈஸியாக போக முடியல. எந்த இன்டர்வியூ போனாலுமே அவங்க ஃபஸ்ட் டென்த் மார்க்கை பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க, இந்த பையனுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு. ஸோ நெட்டில் பார்த்தேன், ரிவ்யூஸ் நல்லதுன்னு சொல்லிட்டு சார்கிட்ட வந்து பேசினேன். அவர் சொன்னால் நீங்கள் பெரிய கம்பெனி டார்கெட் பண்ணாதீங்க, சின்ன கம்பெனி போனாங்க நிறையா லேர்ன் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஒன்றரை மாதம் தான் ஆச்சு. ஒரு லைனாக மூணு கம்பெனி வந்துச்சு, மூணு த்ரீ பிளேஸ் ஆகிட்டேன். அதில் பிளேஸ் ஆனது சின்ன கம்பெனி தான் இப்போ எடுத்துருக்கேன், ஏன்னா அங்கே போனால் நிறைய லேர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இன்டர்வியூ என்ன மாதிரி கேட்டாங்க உங்களுக்கு அங்கே? பேசிக் ஜாவா கொஸ்டின் சொல்லிட்டு, ஆண்ட்ராய்டுன்னு போகிறதுனால ஆண்ட்ராய்டு வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஆல்ரெடி பண்ண கொஞ்சம் ஆப்ஸ் எல்லாம் காமிச்சோன்னா அவங்களே பார்த்து அந்த ஆப்ஸை காமிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கொஸ்டின் போல ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபர் பண்ணுறது. என்ன ஆப்ஸ் பண்ணியிருந்தீங்க இங்கே? அது வந்து நான் நிறைய கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்ப்பேன் சார். அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் பார்த்த ட்ராமாஸ் எல்லாம் ஒரு ஆப்பில் போட்டுட்டு ஒரு வியூ மாதிரி கொடுத்துட்டேன். அதாவது நான் ஒரு 10-15 ட்ராமா இருக்கும் அதில், நீங்கள் அந்த ட்ராமா பேரை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஜெனர் என்ன என்ன மாதிரி இதுன்னு வரும். திருப்பி அதோட பேர் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சினாப்சிஸ்லாம் வரும். அப்புறம் அதோட யூடியூப் லிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தேன் சார். ஸோ அது காமி கூட இல்லை, சொன்னவொடனே பார்த்துட்டு ஓகே அது மூணு இன்டர்வியூ இதெல்லாம் என்ன வச்சுருந்தேன். அந்த ஆப் பற்றி சொன்னோம்னா அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபர் தான் போகிறாங்க எல்லாமே. இவர் இந்த மூணு கம்பெனிலேயும் ஆஃபர் வாங்கின ஒரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, இவர் பண்ண இந்த ரியல் டைம் இந்த ப்ராஜெக்ட் தான். அதனால தான் எடுத்த கம்பெனியில் எல்லாத்தையும் அவரால் ஆஃபர் ஈஸியாக வாங்க முடிஞ்சுது. சும்மா போய் நான் ஒரு ஆண்ட்ராய்டு கோர்ஸ் படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கும், இவருடைய ஒரு ஓன் இண்டிவிஜுவல் ஒரு ஆப் ஒவ்வொரு கம்பெனிலையும் அவர் அதை ஷோ பண்ணும்போது ஃப்ரெஷராக பார்க்கும்போது ஈஸியாக அவருக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. குட் ஜாப்.